இதுதான் அவர் வாங்கின புது மிஷினுடைய ரெண்டுக்கு இடையில ஒரு பெல்ட்டை போட்டு ஓட ஆரம்பிச்சு. இது வந்து வேகம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்து சுத்துது அப்படியே கையில இப்படி சுத்தி விடுறேன் அப்படின்னா, கடைக்காரர் சொல்றாரு இந்த மிஷினுக்கு 1200 ஆர்பிஎம் தான் நீங்க கொடுக்க வேணாம், அது புள்ளி பெருக்கல் 5. மோட்டர்ல போடுற புள்ளியினுடைய அளவை குறைச்சிங்க அப்படின்னா ஆர்பிஎம் குறையும். மோட்டர்ல போடுற புள்ளியினுடைய அளவை அதிகரிச்சிங்கன்னா ஆர்பிஎம் அதிகமாகும். பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும், துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயி வந்து தட்டு வெட்டுற மிஷின் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். வாங்கிட்டு வந்தவர் வந்து என்னென்னா, எங்கிட்ட வீட்லேயே மோட்டர் இருக்குது, அதையே நான் பயன்படுத்திக்கிறேன், எனக்கு மிஷின் மட்டும் புதுசு கொடுங்க, மோட்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிஷினை மட்டும் புதுசு வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்தவர் என்னென்னா, அந்த மோட்ரு அந்த புள்ளி பழைய புள்ளி பழைய மோட்ரு அப்படியே எடுத்து அந்த மிஷினில் செட் பண்ணி ஒரு பெல்ட்டை போட்டு கொஞ்ச நாள் ஓட்டியிருக்கார். அப்புறம் அந்த மிஷின் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவர் பண்ண தவறு என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவுக்குள்ள போகலாம். இப்போ இதுதான் அவர் வாங்கின புது மிஷினுடைய புள்ளி. இது வந்து அவர் பழைய மோட்டரில் கிடைச்ச புள்ளி எடுத்து செட் பண்ணிட்டார். ரெண்டுக்கு இடையில ஒரு பெல்ட்டை போட்டு ஓட ஆரம்பிச்சது. ஆரம்பித்ததுக்கப்புறம் இதனுடைய ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய வேகத்தை விட இது வந்து வேகம் அதிகரிக்க ஆரம்பிச்சது மிஷின். ஏன்னா ஸ்டாண்டர்டாக இல்லை, இதனுடைய வேகம் அதிகரித்ததுனால இந்த மிஷினில் பல்லுலாம் போக ஆரம்பிச்சிது. நீங்கள் சோளத்தட்டு வெட்டுற மிஷின் கடையில் புதுசு வாங்குங்க, அல்லது ஆலையாற்ற கிரஷர் வாங்குங்க, அது மரச்செக்கு வாங்கிட்டு வாங்க, எது வேணாலும் புதுசு வாங்கிட்டு வாங்க. வாங்கும்போதே இந்த மிஷினுக்கு என்ன ஆர்பிஎம் கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு புள்ளியை போட்டு ஓட்டலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய இயல்பான வேகத்தை விட அதிகரித்து வேகத்தை கொடுத்தீங்கன்னா மிஷினுடைய பார்ட்ஸ் போகும். ஒருவேளை உங்கள் மிஷினுக்கு கொடுக்குற வேகத்தை விட கம்மியான வேகம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பொருள் உண்டான அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதனால் எந்த மிஷினுக்கு என்ன ஆர்பிஎம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி புள்ளியை செட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்குமோ. ஆர்பிஎம் ஆர்பிஎம்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆர்பிஎம்னா என்ன அப்படின்னா, அது பெரிய விஷயம்லாம் இல்லை, ரெவல்யூஷன் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்து சுத்துது அப்படிங்கிறது தான் ஆர்பிஎம். உதாரணத்துக்கு ஒரு காத்தாடி எடுத்துக்குவோம். ஒரு காத்தாடியை கையில் இப்படி சுற்றி விடுறேன் அப்படின்னா அந்த காத்தாடி ஒரு நிமிஷத்திற்கு எத்தனை சுற்று சுற்று, 10 சுற்று சுற்றுதான் 12 அப்படிங்கிறது தான் கணக்கு. அதுக்கு பேர் தான் ஆர்பிஎம். இந்த மிஷினுக்கு ஒரு 200 ஆர்பிஎம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, சரியான விகிதத்தில் இந்த புள்ளியை கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா தொந்தரவு இல்லாத மிஷின் இருக்கும். அதை விட்டுட்டு இருக்கிற புள்ளி ஏதோ ஒரு 8-5 புள்ளி கிடக்குது எடுத்து மாட்டி விட்டோம் அப்படின்னா இதனுடைய ஆர்பிஎம் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு சுத்துற சுத்து வந்து அதிகரிக்கும். அதாவது 200 விட 300 350 போக ஆரம்பிக்கும் போது மிஷின் உங்களுக்கு சீக்கிரம் பழுதாயிரும். அதுக்காகத்தான் இந்த ஆர்பிஎம் என்ன அப்படின்னு நீங்கள் கடையில் வாங்கும் போதே கேட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த புள்ளியை எப்படி செட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு மூலமா காட்டுறேன். இப்போ கடையில் போய் ஒரு புதுசாக ஒரு மிஷின் வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. அந்த மிஷினுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு இந்த மிஷினுக்கு 1200 ஆர்பிஎம் தான் நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு கடைக்காரர் சொல்லி விட்டுட்டாரு. அந்த மிஷினில் இருக்கிற புள்ளியினுடைய அளவு வந்து 6 இன்ச் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்ம இங்கே மோட்டரில் எத்தனை இன்ச்சு புள்ளியை போட்டால் நமக்கு 1200 ஆர்பிஎம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்குது. இப்போ மோட்டரில் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 1440 ஆர்பிஎம் தான் மோட்டரில் வரும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 1440 சுற்று வந்து அந்த மோட்ரு சுற்று. இது வந்து ஸ்டாண்டர்டு, எல்லா மோட்டர்லையும் இதே மாதிரி தான் வரும். ஸ்லோ ஸ்பீடில் 920 அதுக்குள்ளே போகலாம். 99% மோட்டர் வந்து 1440 சுற்று தான் சுற்றும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 இன்ச் புள்ளியை போட்டு பார்க்குறோம். 1440 சரிங்களா, மோட்டரில் சுற்றுற சுற்று பெருக்கல் 5, மோட்டரில் போடுற புள்ளி பெருக்கல் 5. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய விடை பார்த்தீங்கன்னா 7200 கிடைக்கும். அந்த வர்ற விடையோட இந்த பக்கம் மிஷினில் போட்டிருக்கிற புள்ளியினுடைய அளவு 6 இன்ச் ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. அதை வகுத்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து 1200 ஆர்பிஎம் கிடைக்கும். இன்னொரு முறை சொல்கிறேன், 1440ங்கிறது ஸ்டாண்டர்டு, இது வந்து மோட்டரில் வரக்கூடிய ஆர்பிஎம், ஒரு நிமிஷத்துக்கு மோட்டர் சுற்றக்கூடிய அளவு. மோட்டரில் போடுறனுடைய புள்ளியை பெருக்கி வரவிடைய மோட்டருக்கு அந்தல இருக்கிற மிஷினுடைய வகுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிஎம் கிடைக்கும். ஒருவேளை இந்த மிஷினுடைய ஆர்பிஎம் இன்னும் அதிகரிக்க வேணும் அப்படின்னா நாம் இங்கே மிஷினில் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கூடாது, புள்ளியினுடைய அளவை பண்ணிகிட்ருக்கூடாது. நீங்கள் கை வைக்க வேண்டிய இடம் மோட்டரில் இருக்கக்கூடிய புள்ளி தான் நீங்கள் தொடணும். இந்த மோட்டரில் போடுற புள்ளியினுடைய சைஸை அதிகப்படுத்த வேண்டும். 1440 பெருக்கல் 6 போட்டிங்க அப்படின்னா 1440 ஆர்பிஎம் அதிகமாயிருச்சு. ஒருவேளை 1200 கீழே நம்ம குறைக்க வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 1440 பெருக்கல் 3, இந்த புள்ளியினுடைய மோட்டரில் போடுற புள்ளியினுடைய அளவை குறைச்சிங்க அப்படின்னா ஆர்பிஎம் குறையும். மோட்டரில் போடுற புள்ளியினுடைய அளவை அதிகரிச்சிங்கன்னா ஆர்பிஎம் அதிகமாகும். என்ன மிஷின் வாங்கினாலும் புது மிஷின் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரும்போதே இதுக்கு என்ன ஆர்பிஎம் கொடுக்கலான்னு கேட்டுட்டு வாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மோட்டரில் புள்ளியை செட் பண்ணிங்கன்னா உங்கள் மிஷின் வந்து பாதுகாக்க. மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவி இல்லை. தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண் நிலையம். ஒரு செரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.